ஜூலை 10 முதல் உங்களுக்கு பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த மலை மேல போறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதே நேரம் மலை மேல இருக்கிற அந்த கோட்டைக்குள்ள நுழையிறது கூட ரொம்ப கஷ்டம். அந்த காடு ரொம்பவே ஆபத்தானது. அவ்வளவு சுலபமா அந்த ஆயுதம் உனக்கு கிடைக்காது. காட்டுக்குள்ள இருக்கிற ஏகப்பட்ட தீய சக்திகள் உன்னை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உன்னுடைய வழியில நிறைய தடங்கல்கள் வர ஆரம்பிக்கும். ஆனா அது எல்லாத்தையும் நீ தைரியமா எதிர்கொள்ளணும். அவ்வளவு சுலபமா அந்த ஆயுதம் உனக்கு கிடைக்காது. அர்ஜுன கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சாத. ஆனா நான் ஸ்டோர் ரூமுக்குள்ள போய் கதவை மூடிக்கிட்டு கெரோசின மேல ஊத்திக்கிட்டு பத்த வைக்க முயற்சி பண்ண, அது அது அவனோட மனைவி இல்ல நாகினின்னு சொல்றதுக்காக தான் நான் அப்படி செஞ்சாத. அர்ஜுன் என்னையும் கரணையும் நம்ம குடும்பத்தையும் அந்த நாகினி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்காத. அப்படின்னா அண்ணன் படியில இருந்து கீழே விழுந்ததுக்கு கூட அந்த நாகினி தான் காரணம்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனைலாம் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா அர்ஜுன் ஒரு பாம்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினைக்கும் போது உடம்புல எதோ மாதிரி இருக்கு. இதே சந்தேகம் கரணுக்கும் வந்திருக்கும். அதனாலதான் ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படின்னு சொல்லி நம்ம சும்மா இருக்க கூடாது. ஆக்சுவலா கரண் எங்க இருக்கான் இதெல்லாம் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். அது அவனை நிறைய தடவை தாக்கி இருக்குன்னு அவனே என்கிட்ட சொல்லிருக்கானே. ஆனா கரண் எங்க இருக்கான்? வீட்டுல அவனை எங்கயும் காணோமே. அப்படின்னா ஒருவேளை நாகினி அவனை தூக்கிட்டு போயிருக்காதல்ல? ஒரு வாரத்தை பேச முடியல, உட்கார முடியல, அசையப்பட முடியல.
அதே மாதிரி இப்ப அர்ஜுனும் கரணும் ரெண்டு பேரும் ஆபத்துல இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் நம்ம பசங்க தான். அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு நாம ஏதாவது செஞ்சு ஆகணும். அவன் இங்க கூப்பிட்டு ஆகணும். யார கூப்பிடணுங்கிறீங்க? பத்ரங்கி பாபாவை கூப்பிடணும். நமோ ஆஞ்சநேயனே போற்றி. பாபா பஜரங்கி சக்திக்கு முன்னாடி எந்த ஒரு சக்தி யாரையும் நிக்க கூட முடியாது. அந்த நாகினி ஏமாத்திரம் நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு பாபா பஜரங்கி சக்தி மேல முழுமையா நம்பிக்கை இருக்கு. அவர் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பாரு. கரண் போய் அந்த அர்ஜுனை கொன்னுடுவான். நேத்ராவையும் நாகமணியையும் கரண் சொந்தமாக்கிக்குவான். அதோட இந்த கதை முடிஞ்சிரும்னு நினைச்சா இதுக்கு நடுவுல இவங்க அந்த பாபாவை கூப்பிடுறேன்னு சொல்றாங்களே.